கிருபை வேண்டும், ஆசிர்வாதம் வேண்டும் என்றால் சன்னியாசிகளிடம் போய் கேளுங்கள் என்று பாபா சொல்கிறார். ஏன் பாபா கொடுக்க மாட்டாரா அப்படின்னு கேக்குறாங்க. ஒரு குழந்தை காலேஜுக்கு போகுது, படிக்குது, ஸ்கூலுக்கு போகுது. அந்த டீச்சர் உட்கார்ந்து ஒரு மெடிக்கல் காலேஜில் சேர்த்துருக்காங்க குழந்தைய. அந்த பிள்ளை வந்து டெய்லி காலேஜுக்கு போகுது, அங்கே கற்றுக் கொடுக்குற பாடமெல்லாம் நல்லா படிக்குது. அவங்க அதுக்காக உழைப்பாங்க, தினம் ஒவ்வொரு விஷயத்தையும் புதுசு புதுசாக ஒவ்வொரு நாளும் பல ரீதியிலான விஷயங்களை கற்றுக் கொடுப்பாங்க. இவர் தனியாக உட்காந்து படிக்கிறார். அங்கே தியரி இருக்கும், ப்ராக்டிக்கல் இருக்கும். தியரியை படிப்பாங்க, ப்ராக்டிக்கல் செஞ்சு பார்ப்பாங்க. அப்படி தியரி ப்ராக்டிக்கல் தியரி ப்ராக்டிக்கல் செய்துக்கிட்டு இருந்தாலே போகும். ஒரு ஒரு மட்டத்தில் ஒரு அந்த கல்வியை முடிக்கும்போது ஒரு டாக்டர் தானாகவே வரும். இவர் படிக்காமயே, தியரியும் படிக்காமல் ப்ராக்டிக்கலும் பண்ணாமல் தினம் டீச்சர்கிட்ட போய் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, நான் டாக்டர் ஆகிடணும்னா அது நடக்குமா ப்ராக்டிக்கலில்? அந்த ஆசீர்வாதம் தேவையே கிடையாது. செய்யறத செஞ்சு ஆகிறது ஆக போதும். பரமாத்மா நமக்கு எல்லா ஜென்மத்திலையும் கேட்ட கோரிக்கைகளை நிறைவேற்ற தானே வந்திருக்காரு. அந்த காரியத்தை நம்ம ஃபாலோ பண்ணாவே நமக்கு பார்க்கணும் இல்லையா? சொர்க்கம்னா என்ன அர்த்தம்? அங்க நீண்ட ஆயுள் இருக்கும், ஆரோக்கியம் இருக்கும், சம்பத் இருக்கும், தேவதைகளே உறவினர்களா இருப்பாங்க, அங்க குழந்தை செல்வம் எல்லாருக்குமே இருக்கும், ஒரு தூய்மையான சுற்றுப்புற சூழல் நிறைந்த உலகம் இருக்கும், சகல வசதிகளும் இருக்கும். அதுக்கான அவராகவே ஹோல்சேலாக உருவாக்கி கொடுக்கும்போது எனக்கு குழந்தை வேணும், எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க, எனக்கு ஆயுள் வேணும், ஆசீர்வாதம் பண்ணுங்க தேவையே இல்லையே. ராஜயோக கல்வி அத்தனையுமே உருவாக்குதுன்னும் போது இங்கே ஆசீர்வாதம் தேவையில்லை, இந்த உழைப்பு தேவை. ஒரு டாக்டர் ஆகணும்னா அந்த ஸ்டூடெண்ட் உழைக்கணும், ஒரு இன்ஜினியர் ஆகணும்னா அந்த ஸ்டூடெண்ட் தான் உழைக்கணும். வெறும் இன்ஜினியரிங் ப்ரொஃபஸரோ இல்லை நம்ம அந்த மெடிக்கல் சயின்ஸினுடைய அந்த அதிகாரிகளோ ஆசீர்வாதம் பண்ணுறதுனால எந்த ஒரு மனுஷனும் டாக்டராகவோ இன்ஜினியராகவோ ஆக முடியாது. ஆனால் இந்த பக்தி மார்க்கத்தில் காலங்காலமாக ஏதோ ஒரு குறை இருக்குது மனுஷனுக்கு. நான் தன்னை போலவே இறப்பு பிறப்பில் வந்த இன்னொரு மனுஷங்கிட்ட போய் எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்க அப்படின்னா மனுஷங்க என்ன பண்ணுறாங்க? காலில் விழுறவங்கள கல்யாணம் ஆகாத பொண்ணாக இருந்தால் கல்யாணம் ஆகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. கல்யாணம் ஆனவங்களா இருந்தா உனக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. இல்ல கல்யாணம் ஆகி நல்லா வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னா தீர்வு சுமங்கலியா இருன்னு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. ஆரோக்கியமா இரு, ஐஸ்வர்யவானாகு, ஒரு ஆயுஷ்மானா இரு, இப்படியெல்லாம் மனுஷங்க மனுஷங்களுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இந்த ஆசீர்வாதம் பண்றவங்க நம்மளை போலவே மனிதர்கள் தான். அவங்கள வந்து அவங்க ஏதோ சாஸ்திரம் படிக்கிறாங்க, புராணங்களை படிக்கிறாங்க, அதை சொல்றாங்க, ஏதோ ஒரு சில சாதனைகளை பண்றாங்க. நம்மளை போலவே மனுஷங்க தான். ஆனால் நாம சாதாரண வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்கோம். சம்பாதிக்கிறதும் செலவு பண்றதும் அப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அவங்களும் சாப்பிட்றாங்க, அவங்களும் தூங்குறாங்க, ஆனால் கூடவே ஏதோ சாதனை பண்றேன்னு சில விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால நம்ம போல சாதாரண வாழ்க்கை வாழாம இன்னும் கொஞ்சம் அலௌகிகமாக வாழறாங்க, பரமார்த்தமாக வாழறாங்க அப்படின்னு அவங்க வந்து நம்மளை ஆசீர்வாதம் பண்ண நமக்கு இங்க கிடைக்கிறது கிடைக்கணும் அங்க போய் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப இவங்களுக்கு குழந்தை பிறக்கணும்னா அது அவருடைய ஆசீர்வாதத்தால் எப்படி ஆகும்? நீ பசி இல்லாம ஆயிடு அப்படின்னு அவரே தனக்கு சொல்லிக்க கூடாது ஆசீர்வாதத்தை. பிக்ஷான் தேகினி ஏன் வராங்க? இச்சை பாத்திரம் ஏந்தி வந்தேன்னு ஏன் சொல்றாங்க? ஏன் சன்னியாசிகள் வீடு விட ஏன் பிச்சை எடுத்தாங்க வந்து? அவங்களுக்கு ஆயுஷ்மான் பவ, ஆரோக்கியவான் பவ, புத்திரவான் பவ அப்படின்லாம் கொடுக்க முடிஞ்சவங்க. அவங்க பசியை அடக்கிக்கிட்டே உட்காந்துருக்கலாம் இல்லையா? தன்னுடைய பசிக்கும் அவங்க தேடி வந்தாங்க, தன்னுடைய தூக்கத்துக்கும் அவங்க ரெடி பண்ணாங்க. அவங்களுக்கு தூங்குறதுக்கு ஒரு இடம் வேணும், பசிக்கு ஒரு உணவு வேணும், அவங்க குளிக்கிறதுக்கு ஒரு நதியோ குளமோ வேணும். அவங்க வாழ்க்கைக்கே எத்தனையோ தேவை, அத்தனையும் இன்னொருத்தருக்கு கொடுக்க முடிஞ்சவங்க. அவங்களுக்கு அவங்களே உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையும் வர வச்சுக்கிட்டு எல்லாமே பண்ண முடிஞ்சது அவங்க வாழ்க்கைக்கு என்ன கிடையாது. இது ப்ராக்டிக்கல் கிடையாது. அவர்களுக்கும் தேவைகள் இருக்கு. அவங்க ஏன் சாதனை பண்றாங்க? முதல்ல ஏன் தவம் பண்றாங்க? ஏன் அதெல்லாம் படிக்கிறாங்க? ஏன் சிரமப்படுறாங்க? எதையும் அடையிறதுக்காகத்தான். அவங்க அவங்களே எதையும் அடையிறதுக்காக தான். அவனை முக்தி அடையிறதுக்கோ மோட்சம்ன்ற வார்த்தையோ
அல்லது சொர்க்கத்துக்கு போகணும்னு இருக்கோம். ஏதோ ஒரு குறிக்கோள் லட்சியம் வச்சுக்கிட்டு அவங்களே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தருமே. அது யாரா இருந்தாலும், இந்த உலகம் அந்த உலகம் மதிந்த யாரா இருந்தாலும், அப்படி அவர்களுக்கு தேவையானதுக்கே அவங்க அவங்க முயற்சி பண்ணிட்டு இருக்காங்கன்னா உலகத்துக்கு இவங்க வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, இல்ல நமக்கு கிருபை பண்ணுவாங்க, நமக்கு கிடைச்சிரும்ன்ற நம்பிக்கையே முதல்ல தவறு. இறைவன் தான் எல்லாருக்குமே சப்ளை பண்றவர். மனிதனுக்கு முதல்ல அவங்க வாழ்க்கைக்கே தேவைப்படுது. ஒரு நிறைவில்லாத ஏதோ ஒன்றை தேடிக்கிட்டு இருக்காங்க நிறைவுக்காக. மற்றவர்கள் தேவைகளை நிறைவு எப்படி கொடுக்க முடியும் பிராக்டிக்கலா? அப்படியே ஒரு குரு ஆசீர்வாதம் பண்ணார் குழந்தை இல்லாத ஒருத்தருக்குன்னா, அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்கலாம். குழந்தை இறந்து போச்சுன்னா யாரால இறந்தது? அது கடவுள் விதின்னு சொல்லிடுவாங்க. அப்ப பிறப்புனா இவர் ஆசீர்வாதம், இறந்து போச்சுன்னா கடவுள் குரு தான் குழந்தையை சாகச்சிட்டார்னு சொல்லுவாங்களா யாராவது? அதனால செய்கிறவனும் செய்விப்பவனும் நான் தான்னு சொல்லும்போது, அப்போ குழந்தைய அழிக்கிறவன் கடவுள் தானான்? அப்படி இல்லை, செய்கிறவன் செய்விக்கிறவன் ஆத்மாவுக்கான விஷயத்த கடவுள் பேசுறாங்க, அதை உடலுக்கான விஷயமா அஞ்ஞானிகள் பரப்புறாங்க. அதனால பல குற்றங்கள் பல அறியாமைகள் இந்த உலகத்துல இருக்கு. ஆனா மனுஷன் எப்படி புத்தி தயாரா இருக்குன்னா, இன்ஸ்டண்டா வேணும், அவங்களுக்கு உழைக்க ரெடி இல்லை. இப்ப எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு, எங்க போனா சரியாகும்? இன்ஸ்டண்டா கிடைக்கும். அங்க போயிட்டு வந்தா என் பிரச்சனை தீந்துடும். எங்கேயோ போறாங்க, எங்கேயோ அலையிறாங்க, இல்ல ஏதோ வேணும், இவங்களுடைய கிருபை இருந்தா இவங்க ஆசீர்வாதம் இருந்தா கிடைக்கும், அலையிறாங்க. ஆனா உண்மை என்ன? தன்னுடைய கர்மாவின் விதியை மனுஷன் தானே உருவாக்குறான். தான் உருவாக்குன கர்மத்தின் விதியை தானே அனுபவிக்கிறான். ஆனா இது ரெண்டையும் சரிப்படுத்தணும்னா இறைவனாலதான் சரிப்படுத்த முடியும். எல்லாருமே இந்த பூமியில சாதனை செய்கிறவர்களா தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் ஒன்னுத்துக்கு போராடிட்டு இருக்காங்க. உலக வாழ்க்கையில இருக்கிறவன் அந்த வாழ்க்கைக்காக போராடிட்டு இருக்கான். உலக வாழ்க்கையை வேணாம்னு ஒதுங்கி போனவன் அங்க வேற எதுக்கோ போராடிட்டு இருக்கான். அவனும் அந்த சன்னியாசியும் எதுக்கோ போராடிட்டு தான் இருக்கான். இந்த போராட்டங்கள் எந்த போராட்டமும் இல்லாம நிர்மலமா இருக்கக்கூடிய இறைவன் சுகம் துக்கம் வெற்றி தோல்வி உனது எனது மேலுக்கு எந்த பாதிப்புக்கும் உள்ளாகாத கடந்து நிற்கிற இறைவன் தான் எல்லா தரப்புக்கும் எல்லாத்தையும் கொடுக்க முடியும். அவ்வளவு நேரடியா வந்து என்ன சொல்றாரு, நான் உனக்கு ராஜயோகம் கத்துக் கொடுக்கறேன், உனக்கு திரிகால ஞானம் கத்துக் கொடுக்கறேன், இதை நீ பயிற்சி பண்ணும், உன்னுடைய ஜென்ம ஜென்ம யோகக்ஷேமத்தை நான் பார்த்துக்கிறேன் கீதையில பகவான் சொல்றார். வேண்ட வேண்டிய அவசியமே இல்லாத வாழ்க்கை பல ஜென்மங்களுக்கு நீண்டதா நானே உனக்கு கொடுக்கறேன், வாக்கு கொடுக்கறேன்னு பகவான் கீதையில கூட சொல்லியிருக்காரு. அப்ப கிருபை வேண்டும், ஆசீர்வாதம் வேண்டும்னா ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு வேணும். நமக்கு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வேணும், சரி, வாழ்க்கையில எல்லாமே வளமாயிடுச்சானா கிடையாது. அடுத்த மாசம் வாடகை கட்டுறது எப்படி? அடுத்த பிரச்சனை வரும். அதுக்கப்புறம் ஆரோக்கியம் கெட்டதுன்னா உடம்பு சரியாகணும்னு ஒரு பிரச்சனை வரும். இல்ல சொந்தங்கள்ல பிளவு ஏற்படலாம், பிரச்சனை வரலாம். வாழ்க்கை முழுவதும் இப்படிதான் இருக்கு. ஆனா இறைவன் சொல்றது என்ன, வளமான பல ஜென்ம ஜென்ம யோகக்ஷேமத்தை நான் மொத்தமாவே உருவாக்கி கொடுக்கறேன், என்னை சரணடைன்னு சொல்றாரு இல்லையா? அதுதானே இங்க நடந்துட்டு இருக்கு. இல்ல நமக்கு நாம இங்க என்ன நினைக்கிறோம், முயற்சியாளர்கள், பரமாத்மா என்னுடைய தந்தைன்னு உணர்ந்த பிராமணர்கள், அதாவது ஆத்மாக்களான பிரம்மா மூலமா புது உலகத்துக்காக படைக்கப்பட்ட ஆன்மீக பிராமணர்கள், தேசம் தேசத்தால ஜாதியால அடையாளப்படுத்தப்படுற பிராமணர்கள்ன்றத அவங்க வகுத்துக்கிட்டாங்க. ஒரு ஜாதிக்கும் ஒரு பேர் வச்சுக்கிட்டாங்க. அந்த பேரால இவங்க வந்து கவுண்டர்கள், இவங்க வந்து முதலியார்கள், இவங்க வந்து அப்படி ஜாதிக்கு ஒரு பேர் இருக்கிற மாதிரி ஒரு இனம் தன்னை பிராமணன் வச்சுருக்கு. அது இறைவன் உருவாக்குறது கிடையாது. இந்த பிராமணன் எங்கிருந்து வந்தான்னு அவங்களே கேட்டாலும் அவங்க கூட என்ன சொல்லுவாங்க, பிரம்மாவிலிருந்து வந்தவங்க தான் பிராமணன் அவங்களே சொல்வாங்க. அவங்களே கேட்டாலும் எவ்வளோ மெத்த பிடிச்சு பண்டிதர்களா இருந்தாலும் அவங்களே போய் நம்ம கேட்டோம்னா பிராமணர்கள் எங்கிருந்து வந்தாங்கன்னா பிரம்மா மூலமானுவாங்க. அப்ப இனிஷியல் பிரம்மான் தானே போட்டுக்கணும் எல்லாரும். ஏன் ஏதோ இன்னொரு தேகதாரியை இனிஷியல் போட்டுருக்காங்க, இவர் தான் என்னுடைய அப்பானியான்னு சொல்லிட்டு இருக்காங்க, இன்னொரு மனிதனை
என்னை படைத்தவர் இவர் தான். அப்ப பிரம்மா மூலமா வந்தவங்க எல்லாம் ஆன்மீக ரீதியில அலௌகீக ரீதியில பரமாத்மா பிரம்மா மூலமா வந்து தயார்தான் சத்திய பிராமணர்கள். அந்த சத்திய பிராமணர்கள் சங்கம் யுகத்தில் இருக்கு வந்திருக்கிறோம், தந்தையை புரிஞ்சிருக்கிறோம். அவர் வந்து நமக்கு எல்லாத்தையுமே புரிய வைக்கிறார், ஜென்ம ஜென்ம பாவங்களை நீக்கி ஜென்ம ஜென்ம யோகக்ஷேமத்தை எல்லாமே மொத்தமா சந்தோஷத்து மொத்தமாவே நிரம்பி இருக்கிற வாழ்க்கையை உனக்கு உருவாக்கி கொடுத்த நான் வந்திருக்கேன், இதை நீ செய் அப்படின்னும் போது அதை செய்யாம எப்படி படிக்காம ஒருத்தர் டாக்டர் ஆக முடியாத ஒரு ஆசீர்வாதத்தால அந்த மாதிரி முயற்சி செய்யாம பாபா நீங்களே எனக்காக இதை செய்யுங்க, பாபா மாயை டெஸ்டே இல்லாம வைங்க, டெஸ்ட்னு வச்சாதானே நான் ஃபெயிலுன்னு ஆகுறேன், அந்த டெஸ்டே வேணாம் அப்படின்னு யாராவது ஸ்கூல்ல சொல்ல முடியுமா? அந்த மாதிரி மாயின்றதுதான் இது டெஸ்ட், பாபா மாயை வராம பாத்துக்கோங்க அப்படின்னா நம்ம எந்த டெஸ்டுமே இல்லாம எந்த கல்வியும் இல்லாம எப்படி நாம அசுரர்களா இருந்தவங்க தேவதைகள் ஆக முடியும்? இங்க பல பாடு கல்வி இருக்கு, டெஸ்ட் இருக்கு, அது பரீட்சை இருக்கு, பாஸ் பண்ணணும், அதெல்லாம் பிரயோகப்படுத்தணும். குழந்தைகள் மாணவர்கள் என்ன பண்றாங்க, சொல்லி கொடுக்கறதெல்லாம் உள் வாங்குறாங்க, அதை பரீட்சையில எழுதி காட்டுறாங்க, அதை வச்சுதான் அவங்க அடுத்த நிலைக்கு பாஸ் பண்றாங்க. அதே மாதிரி பரமாத்மா கொடுக்குற எல்லாத்தையும் வாழ்க்கையில கொண்டு வந்து அது அவசியமான நேரத்துல எந்த நேரத்துல எந்த சக்தியை பயன்படுத்தணும், எந்த நேரத்துல ஞானத்தை எப்படி பயன்படுத்தணும், இதுதான் கல்வி. அப்ப இதுக்கு டெஸ்ட் எப்படி வரும்? கஷ்டங்கள் பிரச்சனைகள் தான் டெஸ்ட் பேப்பர். அப்ப நாம என்ன படிச்சோம், என்ன உருவாக்கணும், அதை அங்க ப்ரெசென்ட் பண்ணணும், அப்பதான் நம்ம பாஸ் ஆகும். இப்படி பாஸ் ஆனவங்க தான் இந்த வாழ்க்கையிலேயே தோத்து போயிட்ட உலகத்திலிருந்து முழுமையா வெற்றி பெற்ற உலகத்துக்கு நம்ம ஷிஃப்ட் ஆகும். இது எதுவுமே செய்யாம பாபா நீங்களே என் மனசுல புத்தியில உட்காந்துக்கோங்க, பாபா இந்த சின்ன சின்ன குட்டி குட்டி பிரச்சனை இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுங்க, இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க இல்லையா, சொல்லக்கூடாது இல்லையா, புரியுதுங்களா? அதனால உங்களுக்கு ஆசீர்வாதம் தான் வேணும், கிருபை தான் வேணும். இந்த உலகம் நடக்கு எப்போ அழியும், 2036லயா 38லயா 40லயா 46லயா? இந்த கேள்வி எல்லாம் பாபாவை கேட்டுட்டு இருந்தா அவர் என்ன சொல்லுவாரு, உலகம் அழிய போகுது அழிய போகுதுன்னு பலர் சொல்லிட்டு இருக்காங்க வெளியே, இந்த வருஷம் அழிய போகுது, அந்த வருஷம் அழிய போகுது, இதனால அழிய போகுது அப்படி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க வெளியே. உங்களுக்கு எப்போன்னு தெரிஞ்சுக்கணுமோ அங்க போய் கேட்டுக்கோங்கன்னு வரும். ஆனா அவங்க அவங்களுக்கு திரிகாலம் தெரியுமா இல்ல? யோகங்கள் இருக்கும் உலகத்துல, யதார்த்தம் இருக்கு. இங்க நாம செய்யறது செய்துகிட்டே இருந்தோம்னா இரவு முடிஞ்சா பகல் வந்தே வரும் இல்லையா? இரவுக்கான காரியங்களை நீக்கிறதுக்கு தானே பாபா வந்திருக்காரு, அதுதானே நாமளும் செய்துகிட்டு இருக்கோம். முடிஞ்ச உடனே அடுத்தது வரதானே போகுது. அப்ப இந்த கேள்விகளே தேவையில்லை இல்லையா? இங்க அதனால்தான் பாபா சொல்றாரு, முயற்சி செய்யாம இது எப்படி அது எப்படி இது எங்க ஆகும் எதனால ஆகும், யாரால? வெறும் கேள்விகளை கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்கள நீங்க அங்க போய் கேளுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அதே ஸ்கூல்ல படிக்கிற குழந்தை கூட சரியா படிக்காம இது இப்படி ஆகும் அப்படி ஆகணும்னா நீ ஸ்கூல்ல படிக்கிறதுக்கு லாயில்ல, நீ வேற வேலையை பார்த்ததா லாய்க்குன்னு அனுப்புற மாதிரி தான் பாபா சொல்ற, நீ அங்க போய் கேளுன்ற. புரியுதுங்களா? புரியுது. ஆனா பாபா கோபம் வந்தாலுமே கோபத்தை காட்டாம எவ்வளவு அழகா சொல்றாங்க, கோபமே வராது, கோபம்ன்ற பூதம் அவருக்குள்ள ஏது, அவர்கிட்ட கிடையாது. அந்த நம்ம கடுமையான நம்ம சொல்லும் போது நம்ம இப்ப பேசும் போது அப்படி தெரியுது. ஆனா அவர் என்ன சொல்வாரு, புரியலன்னும் போது என்ன, சரி உனக்கு அங்கதான் ஈடுபாடு இருக்குன்னு தெரியுது, ஏன்னா உலகத்துலதான் அந்த வார்த்தைகள் இருக்கிறது, உனக்கு அந்த சம்ஸ்காரத்தை வச்சுக்கிட்டு இங்க வந்து என்ன நடக்குதுன்னே தெரியாம நம்ம பேசிட்டு இருக்கிறவங்க தான் அது சொல்ல வேண்டியிருக்கு. இங்க நம்ம தான் வந்திருக்கிறோமே, இங்க படிச்சிட்டு இருக்கிறோமே, அறிவு கூட கூட இந்த இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டிய வேலைன்னு புரிஞ்சிருது இல்லையா? போக 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 புரியுது இல்லையா? அப்புறம் அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு தோணுது இல்லையா? அவங்க புரியுது இல்லையா? புரியாம உட்கார்ந்துகிட்டு கேட்கும் போது என்ன சொல்ல முடியும்? ஒரு வேலையை ஒருத்தர்கிட்ட கொடுக்குறோம், இல்ல நீங்க முடிச்சே ஆகணும் சீக்கிரமா, இப்ப அரிசி கழிஞ்சு அப்படி வச்ச உடனே சாப்பாடு கொடுன்னா அது அதுக்கு டைம் பிடிக்கும் இல்லையா? அது சாதமா மாறுறதுக்கு டைம் கொடுக்கணும் இல்லையா? எனக்கு இப்பயே வேணும்னா அங்க பக்கத்துல எங்கன்னா ஹோட்டல் இருக்கும் வாங்கி சாப்பிடுன்னு தானே சொல்லுவாங்க. இல்ல கோவப்படுறதுக்கு என்ன இருக்கு?
இல்ல அது அவ்வளோ நாசுக்கா பாபா சுட்டி காமிச்சுக்கிட்டே இருக்காங்கல்ல இருக்கிற விஷயத்த சொல்றாரு. ஏன்னா அந்த சம்ஸ்காரம் இருக்கிறவங்கதான் அப்படி பேசிட்டு இருப்பாங்க. இன்னும் அந்த ஞானம் விழிப்புணர்வு வராத நிலையில திரும்ப திரும்ப அதையே கேட்கும் போது வேற என்னதான் பதில் சொல்ல முடியும்? ஞானம் இருக்கிற ஆத்மா உண்மையாவே பரமாத்மா வந்திருக்கிறதுல நம்பிக்கை இருக்கிறவங்க, இந்த நாடகத்தை சரியா புரிஞ்சுக்கிட்டவங்க, தன்னுடைய 84 பிறவுகள் கணக்கு ஆராய்ச்சி பண்ணவங்க, நான் செய்யணும் நான் செய்யணும், பாபா சொன்னதை நான் செய்யணும், அவருடைய இதெல்லாம் நம்ம செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காவே ஒரு அன்பு அதிகப்பட்டியான ஒரு ஆசீர்வாதம் கொடுப்பாங்க இல்லையா? ஒரு நல்லா படிக்கிற ஒரு குழந்தை, அதே மெடிக்கல் காலேஜ்ல நல்லா படிக்கிற ஒரு குழந்தை, நல்லா தியரி படிக்குது, டெஸ்ட்லாம் நல்லா எழுதுது, ஒரு என்ன சொன்னாலும் அது வந்து ரெஸ்பான்ஸ் ரொம்ப நல்லா இருக்குதுன்னா ஒரு 2 மார்க் அதிகமா கூட போடுவாங்க, ஒரு சர்டிபிகேட் கொடுப்பாங்க பாருங்க காலேஜ் முடிச்சுட்டு போகும்போது. அதுல அவங்களுடைய ஒரு அன்பை காட்டுவாங்க அவங்க, இந்த மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் எங்க கல்லூரியில இருந்ததுக்கு நாம பெருமைப்படுறோம் அப்படின்னு எழுதி கொடுப்பாங்க. அப்ப அவன் அடுத்து வேலைக்கு போகும்போது அந்த சர்டிபிகேட் பார்க்கும்போது கம்பெனி உடனே வேலைக்கு எடுத்துக்கும், ஏன்னா எங்க கம்பெனி அவன் நல்லா வேலை செய்வான் அப்படின்னு. அதுதான் எக்ஸ்ட்ரா ஆசீர்வாதம். வேலையே செய்யாம ஆசீர்வாதம் பண்ண படிக்கவே மாட்டேன்னா, நல்லா படிச்சு அவர்கள் சொன்னதை ஃபாலோ பண்ணும் போது ஏற்படுற அன்புதான் ஆசீர்வாதமே அந்த உருவாது எக்ஸ்ட்ராவா.